வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பிசி எக்ஸாமுக்கான சிலபஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா நண்பர்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து போஸ்டிங் ஆர்டர் வந்து எல்லா லெட்டர் வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. ரொம்பவே நிறைய பேர் வருத்தப்படுவீங்க, நேராக நமக்கும் வந்து போஸ்டிங் ஆர்டர் கைக்கு வந்துருக்கணும், நம்ம கூட படித்த நண்பர்லாம் வந்து ஆர்டர் வாங்கிட்டு ஜாலியாக இருக்காங்க, நம்ம தான் வந்து விட்டுட்டோம், ஒரு ரெண்டு மார்க்கில் படிச்சு மூணு மார்க்கில் படிச்சுன்னு நிறைய நண்பர்கள் வருத்தப்பட்டுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமே போலீஸ் எக்ஸாம் வந்து 9000 ப்ளஸ் வேக்கன்சி சீக்கிரமாகவே வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சிலபஸை நல்லா கவர் பண்ணிவிடுங்க, நல்லா நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் செலக்டடு. ஸோ இந்த சிலபஸை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிங்க, சிலபஸ் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த சிலபஸை. தமிழில் இந்த வருஷம் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 7 கொஷின் வந்து தமிழ்லேருந்தே வந்தது. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 10 கொஷினுக்கு மேலே 10 கொஷின் அல்லது 10 கொஷினுக்கு மேலே வந்திருக்கும். இந்த வருஷம் கொஷினில் வந்து 7 கொஷின் வந்து தமிழ்லேருந்து வந்தது. ஸோ தமிழுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இங்கிலீஷில் வந்து 5 கொஷின் வந்தது இந்த வருஷம் கொஷினில். அடுத்ததாக இருக்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ். சின்ன சின்ன மேக்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு உண்டான சிலபஸ் டாபிக்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ். சயின்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா சயின்ஸில் வந்து நிறையா குவஷன் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியிலேருந்தும் பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின் கேட்குறாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறையா கொஷின் கேட்குறாங்க கண்டிப்பாக. ஜியாகிரஃபிலேருந்துமே அதுமாரி கொஷின் கேட்குறாங்க, கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் படிக்கணும். இது வந்து இந்திய தேசிய இயக்கம். இந்த இந்த டைட்டிலில் இருக்க அவங்க கூடிய நேம்லாம் அவங்களோட அவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக தான் கேட்பாங்க, ரொம்ப டெப்த்தாக டிஎன்பிசியில் கேட்குற மாதிரி கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் பேசிக்காக தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கொஷின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கொஷின் மாதிரி தான் கேட்பாங்க. இந்த வருஷம் கொஷின் பேப்பரில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த வருஷம் கொஷின் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கல, இங்கிலீஷ் தான் கேட்டிருந்தாங்க, புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஆனால் கேட்கல. ஆனால் அடுத்து வரக்கூடிய நம்ம பிசி எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் படித்து தான் ஆகணும். அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம், முன்னாடி ஒரு மாதம் பின்னாடி முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாதம் படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே நம்ம சயின்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. சைக்காலஜியில் 30 கொஷின் வருது, ஜிகேயில் 50 கொஷின், சைக்காலஜியில் 30 கொஷின். 30 கொஷினில் கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல ஒரு புக்கை வாங்கி கனியன் சுரா இந்த மாதிரி புக்கெலாம் வாங்கி அதில் இருக்க சைக்காலஜி கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 27 கொஷின் நம்ம கண்டிப்பாக சைக்காலஜியில் பொறுத்தளவுக்கு எப்படி கேட்டாலும் போட்டுடணும். அப்படி போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஈஸியாக நம்ம வந்து 60 அபோவ் வாங்கிடலாம். 60 அபோவ் வாங்கினீங்கனாவே கன்ஃபார்ம் போஸ்டிங் வாங்கிடலாம்.
சைக்காலஜிக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.